வணக்கம், நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. ஒரு காலத்துல நாம கீ குடுக்கிற மாதிரி வாட்ச் கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் வாட்ச் வந்துச்சு, இப்போ ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு, அப்டேட் ஆயிட்டோம். அதே மாதிரி ஒரு காலத்துல நம்ம வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது, அதுக்கப்புறம் கலர் டிவி வந்தது, இப்போ எல்சிடி எல்இடி டிவி வந்தாச்சு, அப்டேட் ஆயிட்டோம். அதே மாதிரி ஒரு காலத்துல நம்ம வீட்டில் லேண்ட்லைன் போன் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய செங்கல் சைஸ்ல ஒரு மொபைல் போன் வந்துச்சு, அப்புறம் டச் போன் வந்துச்சு, இப்போ ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, உலகமே நம்ம கையில் இருக்கு, அப்டேட் ஆயிட்டோம். இப்படி நாம யூஸ் பண்ற செருப்புல இருந்து கார் வரைக்கும் எல்லாமலையும் நாம அப்டேட் ஆயிட்டோம். ஆனா பாருங்க சார், 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் அப்படியே வச்சிருக்கீங்க, இதுவரைக்கும் அதை அப்டேட் பண்ணவே இல்லை. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்டேட் பண்றதா, இது என்ன, இதுதான் உங்க கேள்வி சார். 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க இருந்ததுக்கும் இப்ப நீங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கல்யாணம் ஆயிருக்கலாம், அழகான குழந்தை பிறந்திருக்கலாம், உங்களோட பொறுப்பு அதிகமாயிருக்கும், வீட்டு லோன் வாங்கியிருப்பீங்க, கார் லோன் வாங்கியிருக்கலாம், பிசினஸ் லோன் வாங்கியிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாதுகாப்பு அதாவது லைஃப் இன்சூரன்ஸையும் நீங்க அப்டேட் பண்ணியிருக்கணும் தானே. இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஆமா சார், ரொம்ப பேர் சொல்றாங்க 4 பாலிசி வச்சிருக்கோம், 5 பாலிசி வச்சிருக்கோம், ஆனா மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தான் வரும். அப்போ அவங்களோட மதிப்பு 2 லட்சம் தான். உண்மைதான் சார், நீங்க எவ்வளவு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்களோ அதுதான் உண்மையான உங்களோட மதிப்பு. ஒருவேளை உங்களோட மதிப்பு கோடியில் இருக்கலாம், ஆனா உங்களோட எல்ஐசி பாலிசியோட மதிப்பு லட்சத்தில் இருந்தா அது உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம் சார். நீங்க நினைக்கலாம் இவர் எல்ஐசி ஏஜென்ட் இப்படிதான் பேசுவார் அப்படின்னு. ஒரு உண்மை தெரியுமா, நீங்க ஒருவேளை 50 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்திருந்தா அந்த பாலிசியோட பாதுகாப்பு உங்க மனைவி குழந்தைகள் உங்க அப்பா அம்மாவுக்கு தான். கண்டிப்பா அந்த 50 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு எல்ஐசி ஏஜென்டோட ஃபேமிலிக்கு இல்லை. இவ்வளவுதான் சார் விஷயம். உங்க பாலிசியை எடுத்து பாருங்க, உங்க பேர்ல இருக்கிற பாலிசியை எடுத்து பாருங்க, உங்க பேர்ல எவ்வளவு சம் அஷ்யூர் இருக்கும் அதுதான் இன்னைக்கு உங்களோட பாதுகாப்பு. போதுமான நீங்களே பாருங்க, போதலைன்னு தெரிஞ்சா நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க, எவ்வளவு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கு, எவ்வளவு விதமான பாதுகாப்புகள் இருக்கு, நீங்களே பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்ததுனா ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் சார். ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்றேன், லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்ப தேவைப்படாதோ அப்பதான் எடுத்துக்கணும். ஒருவேளை உண்மையாலுமே தேவைப்படுற போது நீங்க எடுக்க முடியாத கண்டிஷன்ல இருக்கலாம். இதுக்கு மேல பச்சையா இதை சொல்ல முடியாது சார். போதுமான அளவுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க உங்க ஃபேமிலிக்காக. தேங்க்யூ.